ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அண்ட் அது ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் ஒரு சமையல் வீடியோ போட போகிறேன். என்னென்னா, நம்ம மட்டன் எலும்பை வச்சு அண்ட் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு பட்டர் பீன்ஸ் வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் அண்ட் தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மட்டன் எலும்பில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுக்கலாம். ஏன்னா அதில் இருக்க சாறு இறங்கினாலே போதும் அந்த குழம்புல, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு கட் பண்ணி நான் தோலை உரித்து வச்சுருக்கேன். அண்ட் பட்டர் பீன்ஸ் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போகும். ஆனால் அரைக்க வந்து பெரிய வெங்காயம், அண்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன இந்த வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அப்பப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டையும் இஞ்சியையும் நல்லா இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். தண்ணி விட்டு அரைச்சாலும் சரி, நீங்கள் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சாலும் சரி, நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கிறதும் கஷ்டம் தான். எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெடாது. இதை வந்து ஒரு வாரத்திலே நான் வந்து காலி ஆக்கிடுவேன். நான் தண்ணி ஊற்றலை, ஏன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நான் எடுத்து வச்சுட்டு அப்படியே அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் போட்டிருக்கேன். அண்ட் தக்காளி வந்து ரெண்டு இருக்குது, ஆனால் நான் ஒன்று தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப போட்டால் வந்து அது ஒரு இனிப்பு சுவை வந்து கூட்டிடுது. ஸோ அதனால் அண்ட் தேவையான அளவு சோம்பு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காவோட சோம்பு அரைக்கும் போது அது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதனால் சோம்பு வந்து நான் கூட போட்டிருக்கேன். அண்ட் அது பார்த்தாதுன்னா ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தாளிக்கிறப்ப பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம். ஸோ அதனால் இதில் ஆட் பண்ண வேணாம். அண்ட் நான் வந்து அரைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வச்சுருக்க தக்காளியை, ஒரு தக்காளியை நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, ஏன்னா நான் சின்ன பழம் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் அப்படியே நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து மிக்ஸியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ், நான் அரைச்சிட்டேன். இந்த பதத்தில் தான் இருக்குது. இந்த பதத்தில் இருந்தாலே போதும். இந்த மாதிரி குருமா அண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும்னா நல்லா முத்தின தேங்காய் எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க, தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த மட்டனோட எலும்பு வந்து நம்ம வேக வைக்கும் போது அதிலேருந்து நிறைய ஆயில் வரும். நான் காமிக்கிறேன் அதை வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் தான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ எண்ணெயை நம்ம வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கடுகெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க நான்வெஜ்ஜுக்கு. சில பேருக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம். சோம்பு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஹோல் ஸ்பைஸியை நம்ம போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு, புவ்வு இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகா வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நல்ல ஒரு அந்த க்ரீன் சில்லி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ குருமா இந்த மாதிரி நம்ம வந்து நான்வெஜ் பண்ணுறப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பட்டர் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் பீன்ஸ் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டர் பீன்ஸ் தண்ணியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சடசடன்னு தெரிக்கும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பட்டர் பீன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே ஒன்று வந்து நம்ம வந்து இதில் போட்டு அரைச்சிருக்கோம் தேங்காயில். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணணும்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போயுமே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டீங்க அப்படின்னா அந்த பேனில் ஃபுல்லும் பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரி ஆகிடும். ஃப்ளேவர் கொடுக்காமல் ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வேணால், நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம், கரைஞ்சிடும்.
ஸோ நீங்கள் நான் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்காகவும் முட்டை வந்து வேக வைக்கிறேன். ஸோ அதுக்காக இதிலே நான் வேக வச்சுறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வெந்துடும். ஸோ அதுக்காக இப்போ மட்டன் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா எலும்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சூப் எடுத்து கொடுக்கணும் பிள்ளை குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்காக இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றப்போ அந்த கடை ஃப்ளேவர் வரும். ஸோ அதுக்காக காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து போட்டுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சேன். இந்த சைடு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சைடு நல்லா கொதிச்சுட்டு இதெல்லாம் வெந்ததுக்கு வேகிற ஸ்டேஜில் வந்து அதுக்குள்ளே வந்து நமக்கு மட்டன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து சக்தி மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து அந்த தேங்காய் விழுதை நான் வந்து போட்டுவிட்டேன். அண்ட் தண்ணியை வேஸ்ட்டாக்காமவும் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு முட்டை ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அது உடையாமல் பார்த்துக்கணும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா அந்த தேங்காய் அந்த பச்சை வசனாக போகணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதை காமிக்கல, சாரி. உருளைக்கிழங்கும் நான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நிறையா வச்சுட்டேன். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு அண்ட் மட்டன் இதெல்லாம் போடுறப்ப நிறையா ஆகும். கைஸ் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மட்டனில் வந்து எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் எண்ணெய் ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து என் பையனுக்காக ஒரு முட்டையும் அண்ட் சூப்பு தண்ணியும் எடுத்து நான் சாப்பாட்டில் பிணைஞ்சு அவனுக்கு வந்து பருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அண்ட் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒன்றும் இல்லை, அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், மட்டன் எலும்பை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பெலாம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா கொதியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு இறக்கணும். எனக்கு அப்போ தான் லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தூவுறப்ப தான் அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் மட்டனும் நல்லாவே வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி நல்லாவே வேக வச்சிட்டோம். ஸோ அதனால் நமக்கு கவலைப்படைய தேவையே இல்லை. மட்டன் நமக்கு மட்டனும் அந்த பட்டர் பீன்ஸும் அண்டு அந்த தேங்காய் சோம்பு இதெல்லாம் வந்து வெந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்ல, அதுக்கு காரணம் இது தான். ஸோ ஆமாம், நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ அதனால் ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.